வணக்கம். திருவருகை காலம் முதல் வாரம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தின் முதல் வாசகம், நிறைய முதல் வாசகம் ஏசாயா நூலில் இருந்து எடுக்கப்படும். காரணம், ஏசாயா வருகின்ற மெசையாவை பற்றி அந்த நாளில் ஆண்டவர் வரும் பொழுது என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி மெசையா வரக்கூடிய நாளில் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நமக்கு அந்த வாசகத்தில் அறிவுறுத்துகிறார். இன்னைக்குள்ள வாசகத்தை பார்ப்போம். ஏசாயா 11:10. அந்நாளில், ஆண்டவருக்குரிய நாளில், அதாவது மெசையா வருகின்ற இந்த நாளில், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். ஈசாய் தாவீதினுடைய அப்பா. அந்த ஈசாய் இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையை மத்தேய நற்செய்தியில் பார்த்தோமே என்றால், இயேசு தாவீதின் மகன் என்று அவர் ஆரம்பிப்பார். ஆக ஈசாயின் மகன் தாவீது, தாவீதின் மகன் இயேசு கிறிஸ்து. அந்த ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதுதான் இயேசு கிறிஸ்து. அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் மெசையா இயேசு கிறிஸ்து. அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும், அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய ஆவி தங்கி இருந்தவர் ஞானம், மெய்யறிவு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலிருந்தே தாயின் கருவில் இருந்தே இந்த ஆவியானவரால் நிரம்ப பெற்றிருக்கிறார். தன்னுடைய பணியை தொடங்குகின்ற வேளையில் he was moved with the spirit, ஆவியினால் உந்தப்பட்டு அந்த பாலைவனத்திலே 40 நாள் 40 இரவு இறைவனோடு தங்கி இருக்கிறார். அந்த யோர்தான் நதியில் குளிக்கின்ற பொழுது தூய ஆவி இறங்கி வருகிறார். ஆக ஆவியால் நிரம்ப பெற்றவர் இந்த மெசியா. இதைத்தான் இன்னைக்குள்ள லூக்காஸ் நற்செய்தியில 10:21-24, அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, இந்த ஆவியின் அருள் கொடைகளாகிய ஞானம், மெய்யறிவு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இதெல்லாம் இருக்கும் பொழுது பேருவகை, மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த பேர் உவகை, அந்த மகிழ்ச்சி அவர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த ஆவி வந்து என்ன செய்யுமா? அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஐசாயாவிலையும் ஏசாயா இறைவாக்கினா அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். அந்த ஆவியானவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். அவர் தீர்ப்பிட்டா தீர்ப்பு தீர்ப்பு தான். எதனால தீர்ப்பு? வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். வார்த்தை, நேத்தான் சொன்னேன், வார்த்தை முனிவருவானார். அந்த வார்த்தை, அவர் வார்த்தையாகவே இறங்கி வந்திருக்கிறார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். உதட்டில் உதட்டில் எழும் மூச்சு, ஒரு சிலர் உதட்டில் மூச்சு விடுவாங்க, கொரட்டை விடும்போது பார்த்தா காத்து பூரா வாய்வழியில் அந்த உதட்டு வழியில் வரும். உதட்டில் எழும் மூச்சியினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரை கச்சை. ஆகினால இந்த தூய ஆவியினால் நிரம்ப பெற்ற மெசியா மகிழ்ந்திருந்து தீர்ப்பு வழங்குவார். ஆகையினால நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான் இந்த மெசியா என்று ால கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் என்று சொல்வது போல, கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை
கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார், நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். ஆகினால் வரக்கூடிய மெசியா நீதி வழங்கக்கூடியவர். இரண்டாவது பகுதி தான் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு பகுதி. அந்நாளில் ஓநாய் செம்மறி குட்டியோடு தங்கி இருக்கும். இது எப்படி இயற்கைக்கு எதிராக எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எந்த மிருகம் இன்னொரு மிருகத்தோட தங்கி இருந்துச்சு, எப்பயாவது வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. இது வந்து ஏசாயா காண்கின்ற ஒரு காட்சி. என்ன காட்சி? இந்த உலகத்தில் அமைதி நில வேண்டும், இந்த உலகத்தில் எல்லோரும் ஒன்றித்து வாழ வேண்டும். There should be peace and harmony in this world. அதை ஏதாவது ஒரு அரசர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த லட்சியத்தை. ஆனால் யார் இந்த இயற்கையே மாற்றி அமைப்பது? யார் இந்த மிருகங்களின் குணங்களை மாற்றி அமைப்பது? எந்த அரசரால் முடியும்? எந்த அரசராலும் முடியவில்லை. ஆனால் வரக்கூடிய மெஸ்ஸியா, வரக்கூடிய ஆண்டவர் அந்த நாளில் இதை சாதிப்பார். என்னத்தை? எல்லா மிருகங்களும் ஒன்றாக வாழும், எல்லோரும் ஒன்றை ஒன்று அடிக்காது, யாரும் யாருக்கும் தீங்கிழங்க மாட்டார்கள், எல்லாரும் அப்படியே அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ்வார்கள் என்று ஒரு காட்சி காண்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை பற்றி கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம். இதெல்லாம் முடியுமா? இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா? அந்த நாளில் ஓநாய், ஓநாய் என்ன செய்யும்? ராத்திரியோட ராத்திரியா வந்து கோழி அமைக்கி தின்ட்டு போயிடும். அந்த ஓநாய் யாரோட வாழ்வாங்க? செம்மறி ஆட்டுக்குட்டி. செம்மறி காட்டு ஆட்டிக்குட்டியவே ஆட்டை போடக்கூடியது தான் இந்த ஓநாய். ஓநாயை பிடிச்சிக்கிட்டு போய் செம்மறி ஆட்டுக்குட்டி மந்தையில் கட்டினா என்ன ஆகிறது? ஆனால் அந்த ஓநாய், திருடுகிற ஓநாய், கொல்கின்ற ஓநாய், அமைதியாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியோடு ஒன்றாக சேர்ந்து வாழும். ஆகையினால் நம்ம குடும்பத்தில் இந்த செம்மறியாடும் இருக்கும், ஒன்றுமே செய்யாதவங்க ஓநாயும் இருக்கும், ஓகே, எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. பிறகு சிறுத்தை புலி ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ள. இது என்ன? சிறுத்தை புலியை வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், தொலைஞ்சிச்சு. ஊருக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா தொலைஞ்சிச்சு எல்லாத்தையும். அப்படி அந்த சிறுத்தை புலி ஆட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். சிறுத்தை வந்து பதுங்கி பாயக்கூடிய ஒரு மிருகம், பதுங்கி பாயக்கூடிய ஒரு மிருகம். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி பாவம், அது வாட்டு இறந்து நின்று அது வாட்டு கிடக்கும் சாப்பிட்டுட்டு. ஒரு சிலர் ஆட்டுக்குட்டியை போல சாப்பிட தூங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் குடும்பத்தில் பதுங்கி பாய்வாங்க, நேரத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தரை அடித்து சாச்சிருவாங்க. அதனால் நம்ம வீட்டில் ஆட்டுக்குட்டியும் இருக்கும், சிறுத்தை புலியும் இருக்கும். பிறகு கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். இது பாருங்க, சிங்கத்துக்கு பிடிச்சது இந்த கன்று, அதுவும் கொழுத்த காளை. இதெல்லாம் சிங்கம் அப்படி வேட்டையாடிச்சுன்னா என்ன ஆகிறது? ஆனால் அந்த மெசியா வருகின்ற பொழுது கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். இந்த கன்றுக்குட்டி வந்து விளையாட்டு பிள்ளை. நம்ம வீட்டில் விளையாட்டு பிள்ளைகள்லாம் நிறையா இருப்பாங்க, ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இனியாரும் ஓட்டஞ்சாட்டம் பாட்டம் விளையாட்டு, டிவி பார்க்கறது, துட்ட செலவழிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த கன்றுக்குட்டிகளை போல விளையாடுகின்ற பிள்ளைகள் குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த கொழுத்த காளை நல்லா திங்க தூங்க திங்க தூங்க திங்க தூங்க திங்க தூங்க இப்படி கொழுத்த காளையும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. பிறகு இந்த சிங்கமும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. எந்நேரம் கரிச்சிக்கிறது, எந்நேரம் சத்தம் போடுறது, எந்நேரம் யாரையாவது திட்டிகிட்டே இருக்கிறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறதுக்குள்ளே சத்தம் போடுறது, இப்படிப்பட்ட சிங்கங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும், ஓகே.
அதுக்கடுத்து பாருங்க, பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். இந்த பச்சிளம் குழந்தை தான் மெசியா, இந்த பச்சிளம் குழந்தை தான் வரக்கூடியவர், இந்த பச்சிளம் குழந்தை தான் அந்த நாளில் வரக்கூடிய மெசியா, இந்த பச்சிளம் குழந்தை தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இவர் வந்து இத்தனை மிருகங்களையும் இத்தனை மிருக குணங்கள் படைத்த மக்களை நடத்தி செல்வார். அவர் கூப்பிட்ட அந்த 12 சீடர்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை மிருகங்களுடைய குணங்கள் கொண்ட 12 சீடர்கள் இருந்தார்கள். அத்தனை வரையும் அவர் நடத்தி சென்றவர் தான். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். இது என்ன? இது பசு புனிதமானது, தூய்மையானது என்றெல்லாம் இந்திய தேசத்தில் கருதப்படுகிறது. அது போய் கரடியோட ஒன்றாய்மையுமா? கரடி அடப்பாவிகள். இந்த பசு தூய்மைக்கு அடையாளமாகவும் இந்த கரடி தீமைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆகையினால் தூய்மையானவர்கள் இருப்பார்கள் குடும்பத்தில். இன்னாரமா ஹலேலூயா ஹலேலூயா ஹோசானா பூச தியானம் ஜெபமாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பசுவும் இருக்கும், தீமை செய்யக்கூடிய கரடியும் இருக்கும், கொடூரமானவர்களும் நம்முடைய குடும்பத்தில். ஓகே, இந்த டெல்லியில் 35 பாகங்களாக காதலியை வெட்டிய கதை ஓய்வதற்குள் இன்னைக்கு 22 பேரை 22 துண்டுகளாக குடிச்சிட்டு பாலியலில் பலரோடு ஈடுபட்டு கொண்டிருந்த கணவனை வெட்டி வீழ்த்திய தாயும் பிள்ளையும் அப்படிக்கட்ட ஒரு கதை. பிற நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலையும் பொண்டாட்டி புருஷனை வெட்டிய கதை, இப்படி நிறைய கதையெல்லாம் இருக்கு. ஆனால் பசுவும் கரடியும் இங்கு ஒன்றாய் மேயும். ஓகே, அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். ஓகே, இது அதோட ஆண்டவருடைய வருகையினால எல்லாரும் அந்த கரடியா இருக்கக்கூடியவங்க, பசுவா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்னா கிடப்பாங்க அப்படின்னு சொல்ற. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். ஓகே, இந்த சிங்கம் மறுபடியும் இந்த சிங்கம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிருகம். எல்லாரையும் நான் தான் அரசன், எல்லாரும் எனக்கு அடிபணியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வீட்டில் ஒரு சிலர் அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. சிங்கத்தை போல எந்நேரம் கர்ச்சித்து கொண்டு எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மாடு எந்நேரம் வேலை செய்யும், மாடு வைக்கோல் தின்னு வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த ஒரு சிலர் குடும்பத்தில் எந்நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கழுவு இதை கழுவு, அதை சமைக்க இதை சமைக்க, அதை தூக்க இதை தூக்க, அதை துடைக்க இதை துடைக்க, வந்தவங்களை வரவேற்க, அவங்கள அனுப்பின உடனே வீட்டை சுத்தம் பண்ண, இப்படி ஒரே மாடு போல வேலை செய்வாங்க. இப்படி ரெண்டு பேருமே இருப்பாங்க. யார் இந்த சிங்கமும் மாடும் ரெண்டு பேரும் ஒன்றா. அதில் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். இந்த பால் குடிக்கிற குழந்தை எதுனா இந்த சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் பயமறியாத பிள்ளைகள். எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவாங்க, எல்லா வேலையும் பயப்படாமல் செஞ்சுட்டு வர்றது. பால்குடி மறந்த பிள்ளைகள், இதெல்லாம் இந்த நம்ம இளம் பிள்ளைகள், இந்த இளம் பிள்ளைகள் இவங்கள்லாம் கட்டுவிரியன் வலையில் தன் கையை விடும். அதனால தன்னுடைய கையை எங்கெங்க சவால் நிறைந்திருக்கிறதோ இந்த உலகத்தில் அதெல்லாம் விட்டு பார்ப்பாங்க. என் திருமாலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஆகையினால இத்தனை மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறது. எது எது? ஆட்டுக்குட்டி, சிறுத்தை, புலி, சிங்கம், கன்று, கொழுத்த காளை, பச்சிளம் குழந்தை, பசு, கரடி, எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழுது. மாடு, சிங்கம், பால் குடிக்கும் குழந்தை, பால் குடி மறந்த குழந்தை, எல்லாரும் சேர்ந்து வாழ்றாங்க. யார் வரும் பொழுது? மெஸ்ஸியா வரும் பொழுது. யார் வரும் பொழுது? ஆண்டவர் வரும் பொழுது. யார் வரும் பொழுது? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. ஆகையினால அதில் சொல்றாரு, யாரும் யாருக்கும் தீமை விளைவிக்க மாட்டார்கள். ஓகே, யாரும் யாருக்கு தீமை விளைவிக்க மாட்டார். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடவுள்
எல்லாரிலும் இருக்கிறார். கடல் தண்ணீரால் நிறைந்துள்ளது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் ஆண்டவருடைய அறிவு அவர்களுக்குள் இருக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியில சொல்றாரு, ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார். வந்தார்கள் அந்த மூன்று ஞானிகள், பிற இனத்தவர்கள் தேடி வந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை. அவர் இளைப்பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆகையினால இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதலை அடையுங்கள் என்று அழைக்கின்ற மெஸ்ஸியா வருகிறார். உனக்கு இளைப்பாறுதல் தடுகின்ற மெஸ்ஸியா வருகிறார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மிருகங்கள் எல்லாம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றன. என்ன, அதை ஒரு பச்சிளம் குழந்தை வழி நடத்தும். ஆக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த பச்சிளம் குழந்தை தான் நம்முடைய விழாவின் மையமாக இருக்க வேண்டும். அந்த பச்சிளம் குழந்தை நம்மை வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கதையை சொல்லியிருந்தார்னா, இன்னைக்கு அந்த ஏசையா இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார்னா, இன்னும் கொஞ்சம் மிருகங்கள் எல்லாம் சேர்த்திருப்பார். என்ன மிருகம், முயல். முயல் வந்து என்ன செய்யும், ஏதாவது ரெண்டு பேர் பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா பிள்ளைகள்லாம் ஓடி போயிடும். அந்த ஓடி போயிடுறது போல ஒரு சிலர் பிரச்சனை வந்தாவே முயலை போல ஓடி போயிடுவாங்க. இந்த பாலைவன கோழின்னு ஒன்று இருக்கு, ஆஸ்ட்ரிச், அது என்ன செய்யும், உலகத்தில் பிரச்சனை எது வருது இந்த அப்படின்னா, தலையை அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிடுமா, அப்படி புதைச்சிக்கிட்டா உலகமே இருண்டு கிடக்குன்னு அர்த்தமா. ஆகினால பிரச்சனை வெளியில் பூரா, வீட்டில் பூரா பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் ஓடிடுமா, அப்படி நிறைய பாலைவன கோழிகள்லாம் இருக்காங்க நம்ம வீட்டில். தவளை இருக்காங்க, எந்நேரம் பழைய காலத்து கதையவே சொல்லிக்கிட்டு இருக்குது, குறை 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 குறை, நாங்கள்லாம் பிறந்தப்ப இப்படியா, குறை 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 குறை, நாங்கள்லாம் எப்படி வேலை செய்வோம், குறை 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 குறை, நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காலத்து கதையை இந்த கிழவிகள், 60 வயசுக்கு மேலே வாங்கினவங்க முதியோர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்கெல்லாம் தவளை போல. இந்த ஹிப்போபட்டமஸ் கண்டாமிருகம், அது என்ன செய்யும், இல்லை இல்லை, நீர்யானை, நீர்யானை, இந்த நீர்யானை இன்னியாரம் தண்ணிக்குள்ளே கிடக்கும், ஆணு எந்திரிக்கும். அதுபோல் இன்னியாரம் தூங்கிக்கிட்டே இருக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க, அப்படியே கொட்டாய் போட்டு தூங்கிடுவாங்க. இந்த மீன் அங்கே இருக்கோ இங்கே இருக்கோ எங்கனுக்குள்ளே இருக்குன்னு அதுக்கே தெரியாது, அதனால ஒரு உப்புக்கள் வேலை செய்யாது. அதனால் இந்த வரண்டாவில் இருப்பாங்க, அந்த வரண்டாவில் இருப்பாங்க, இந்த டீச்சர்லாம் பாருங்கள் இந்த மூலையில் இருப்பாங்க, அந்த மூலையில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது மீனை போல. ஒரு சிலர் இந்த பச்சவந்தி இந்த கலரை மாற்றுதில்ல, அது போல் அப்பாவுக்கு முன்னாடி ஒரு கலரு, அம்மாவுக்கு முன்னாடி ஒரு கலரு, உண்மையான கலரை காட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த பூனை மாதிரி இந்த முதியோர்கள், மியோ யாராவது மியோ காப்பி கொண்டு வர மாட்டீங்களா, மியோ மியோ நான் குளிக்கணும், மியோ கொஞ்சம் சுடுதண்ணி போடுங்க, மியோ மியோ என்னை வந்து பாருங்க, மியோ கட்டில் விட்டு தூக்கணும், மியோ அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு சிலர் மயில் மாதிரி இன்னைக்கு உள்ளவங்க என்ன பாரு அழகப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னியாரம் கண்ணாடிக்கு முன்னாடி சீவ சோடிக்க பூ வைக்க அந்த நகையை போட இந்த இதை பார்க்க அப்படியே திருப்ப அறப்பகுதியை திருப்பி பார்க்க கண்ணாடியில், இப்படிப்பட்ட மயில்களும் இருக்கிறது. பாம்பும் இருக்குது, கிட்டத்தில் போனால் போட்டு தள்ளிடும். ஓகே, அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு வரையறையை போட்டுட்டு அதுக்குள்ளே உக்காந்துருக்குறாங்க. பிறகு காண்டாமிருகம் சொன்னால அந்த காண்டாமிருகம் ஒரு பொறுப்பு இருக்காது, ஆனால் எல்லா இதுலேயும் தலையிடுவாங்க, எல்லா இதுலேயும். ஓகே, பிறகு இந்த அந்த அப்படியே அறிவு சார்ந்தது போல இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. எலி இருக்கும் ஒரு மூலையில் மூலையில் அங்கேருந்து கூட என்ன வந்து மையப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகள். மங்கி குரங்கு வேற நிறைய இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க, பெங்களூரில் இருப்பாங்க, செங்கல்பட்டில் இருப்பாங்க, அப்படியே தாவிக்கிட்டே அங்கங்கே போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. பிறகு யானை, யானை நம்ம ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தோம்னா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய யானைகள்லாம் இருக்கிறாங்க.
ஜீராஃப் அந்த ஒட்டகை சிவிங்கி எல்லாவற்றிலும் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறகு அந்த ஆமை ஏதாவது பிரச்சனை வந்தால் புசுக்குன்னு அந்த ஓட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறது. கழுதை பிடிவாதமாக இருப்பாங்க நான் சொன்னதேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த திருவள்ளிப்பாடு 13வது அதிகாரம் 1-4 ஒரு மிருகம் இருக்குது, அது எல்லா மிருகங்களையும் உள்ளடக்கியது. ஒரு 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 சிறுத்தை புலியை போல அது இருக்கும், அதனுடைய கால் கரடியை போல இருக்கும், அதனுடைய வாய் சிங்கத்தை போல இருக்கும். ஆகையினால ஒரு சில பார்த்தோம்னா எல்லா மிருகங்களையும் உள்ளடக்கிய ஆட்களை போல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யறதுனே எனக்கே தெரியல. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் ஆவியானவரை கூவி அழைப்போம், நாம் நம்மளை ஏற்றுக்கொள்வோம். ஓகே, குருவி குருவியாக இருக்கட்டும், கொக்கு கொக்கா இருக்கட்டும், குரங்கு குரங்கா இருக்கட்டும், அவங்கவுங்க அவங்கவுங்களாக இருக்குங்க. சப்போர்ட் ஒன் அனது, யாராவது பிரச்சனை இல்லைன்னா ஒருவரை தாங்குங்கள், ஒருவரை திருத்தங்கள், சகோதர சகோதரத்துவ உணர்வோடு. ஏ, நீ எத்தனை நாளைக்கு சிங்கமாக இருப்ப, எத்தனை நாளைக்கு குரங்கா ஆடிக்கிட்டாலே, கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஒருவருக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த காயின் ஏபேல், அவங்க ஒருவரை சகோதரராக ஏற்றுக்கொண்டு வாழ முடியலை. காயின் ஆவேலை கொன்ன பிறகு ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உன் சகோதரனை எங்கே கொன்று, நான் அவனுக்கு பொறுப்பா? ஆமாம், ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். பிறகு நான் செய்தது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இந்த வருகை காலம், பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் இருக்கிற மிருகத்தை கண்டுபிடித்து அந்த ஏசாயா கண்ட கனவு போல் மற்ற மிருகங்களோடும் சேர்ந்து மகிழ்ந்து தீமை செய்யாமல் வாழ்வீர்களாக. ஆண்டவர் பச்சிளம் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.